உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, மகிழ்ச்சியான இந்த பாஸ்கா காலத்திலே இயேசுவினுடைய உயிர்ப்பினுடைய இந்த காலத்தில் இயேசுவோடு நாம் பயணிக்கின்றோம். இயேசுவோடு பயணிக்கக்கூடிய நாம் இயேசுவினுடைய உயிர்ப்பை போல நம்முடைய நம்பிக்கை உயிர்பெற வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் இறைவார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பாஸ்கா காலத்தினுடைய 12வது நாளை இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். இந்த 12வது நாளிலே நம்முடைய பாஸ்கா சிந்தனைக்காக தரப்படுகின்ற இறைவாக்கு பகுதி திருத்தூதர் பணி 5:27-33 வரையிலான இறைவார்த்தைகள். திருத்தூதர்கள் சிறையிடப்பட்டு ஆண்டவருடைய தூதரால் அவர்கள் விடுவிக்கப்பட்டு ஆலயத்தில் இறைவார்த்தையை அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு இந்த அதிகாரத்தினுடைய முதல் பகுதியில் நமக்கு தரப்பட்டது. அதை கடந்த நாட்களில் நம்முடைய சிந்தனையாக நாம் கேட்டோம், அதை நினைவு கூர்ந்தோம். இப்பொழுது அங்கே நின்று கொண்டிருந்த போதித்துக் கொண்டிருந்த அந்த திருத்தூதர்கள் மீண்டுமாய் தலைமைச் சங்கத்துக்கு கொண்டு வரப்படுகின்றார்கள். தலைமைச் சங்கத்துக்கு கொண்டு வரப்பட்ட பொழுதே அங்கே தலைமைச் சங்கத்தினுடைய குருக்களாலும் மூப்பர்களாலும் அதிகாரிகளாலும் இந்த இயேசு எனப்படுகிறவரை குறித்து நீங்கள் பேசக்கூடாது என்று சொல்லி நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா என்ற ஒரு கேள்வியை இங்கே நம் கண்களுக்கு முன்னால் கொண்டு வருகிறது. நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டோமே, ஆனால் நீங்கள் எருசலேம் தொடங்கி இந்த பகுதி முழுவதும் நீங்கள் போதித்து விட்டீர்களே என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை திருத்தூதர்கள் என்ன செய்தார்கள் என்பதை தலைமைச் சங்கமே இங்கே அறிக்கையிடுவதாய் நாம் பார்க்கின்றோம். நாங்கள் உங்களுக்கு சொன்னோம் நீங்கள் போதிக்கக்கூடாது, நாங்கள் உங்களுக்கு சொன்னோம் நீங்கள் பேசக்கூடாது, நாங்கள் உங்களுக்கு சொன்னோம் இந்த இயேசு எனப்படுகிறவரை குறித்து நீங்கள் எந்த இடத்திலும் நீங்கள் அறிவிக்கக்கூடாது என்று சொல்லி, ஆனால் எருசலே முழுவதும் போதித்து விட்டீர்களே என்று சொல்லி இவர்கள் இந்த ஒரு வார்த்தையை சொல்லுவது சீடர்கள் என்ன செய்தார்கள் என்பதை இன்று நமக்கு எடுத்து சொல்கிறது. திருத்தூதர் பணி 1:8 வசனம்தான் திருத்தூதர் பணி நூல் முழுமைக்குமான மைய செய்தியாக இருக்கின்றது. நீங்கள் கடவுளின் வல்லமையை பெற்று எருசலேம் தொடங்கி யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகத்தினுடைய கடை எல்லை வரைக்கும் நீங்கள் எனக்கு சான்று பகர வேண்டும், சாட்சிகளாக இருப்பீர்கள் என்ற அந்த வார்த்தையை இங்கே முதல் பணி நிறைவு பெறுவதை நமக்கு எடுத்து சொல்கிறது. திருத்தூதர் பணி 5வது அதிகாரத்தில் தலைமைச் சங்கத்தார் சொல்லுகின்றார்கள், எருசலேம் முழுவதும் நீங்கள் போதித்து விட்டீர்கள், எருசலேம் முழுவதும் நீங்கள் அறிவித்து விட்டீர்கள். அப்படியென்றால் இயேசு என்ன பணியை அவர்களுக்கு கொடுத்தாரோ, திருத்தூதர்களுக்கு கொடுத்தாரோ, அதை அந்த திருத்தூதர்கள் செய்துவிட்டார்கள் என்பதற்கு இன்று சாட்சியத்தை அந்த தலைமைச் சங்கமே இங்கே கொடுப்பதைத்தான் நாம் கற்றுக்கொள்கிறோம். திருத்தூதர்கள் எருசலேம் முழுவதும் போதித்தார்கள். ஆனால் அந்த போதித்த காலத்தில் எத்தனை ஏளனங்கள், எத்தனை இழிவான வார்த்தைகள், எத்தனை அச்சுறுத்தல்கள், எத்தனை மிரட்டல்கள், எத்தனை முறை சிறை துன்பம். ஆனாலும் எதையும் கண்டு அவர்கள் துவண்டு போகவில்லை. எனவேதான் இந்த நேரத்திலும் கூட நாங்கள் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் இதை செய்கின்றீர்களே என்று மிரட்டப்படுகின்ற போது பேதுரு சொன்னார், நாங்கள் மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கே கீழ்ப்படிவோம் என்று சொல்லிவிடுகின்றார்கள். மனிதர்களுக்கு அஞ்சுவதை விட கடவுளுக்கு அல்லவா அஞ்ச வேண்டும் என்ற திருப்பாடலின் வரிகளை அவர்கள் இங்கே மேற்கோள் காட்டுகின்றார்கள். உங்களுக்கு நாங்கள் பயப்படுவது எங்களுடைய வாழ்வு அல்ல, பணி அல்ல, கடவுளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். உண்மை கீழ்ப்படிதல் என்பது ஒரு சீடன் தன்னுடைய வாழ்க்கையில் கடவுளுக்கு செய்கிறான், இந்த உலகத்துக்கு அல்ல, உலகத்தினுடைய சக்திகளுக்கு அல்ல, உலகத்தினுடைய பெருமையான காரியங்களுக்கு அல்ல. ஒரு சீடன் என்கின்றவன் கடவுளை, கடவுளுடைய வார்த்தையை முதன்மைப்படுத்துகின்றான். கடவுள் தனக்கு தரக்கூடிய அந்த பணியை அவன் முதன்மைப்படுத்துகின்றான். எனவேதான் இன்று பேதுரு சொல்லுகின்றார், நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டோம், கடவுளுக்கு கீழ்ப்படிவோம். நாங்கள் உங்களுக்கு அஞ்ச மாட்டோம், கடவுளுக்கு அஞ்சுவோம். நீங்கள் சொல்லுவதை எங்களால் செய்ய முடியாது, கடவுள் சொல்வதைத்தான் நாங்கள் செய்வோம் என்று சொல்லி உறுதியோடு சொல்லுகின்றார்கள். அதை தொடர்ந்து தாங்கள் சாட்சிகள் என்பதை அவர்கள் சொன்னபோது, நாங்கள் இதை தொடர்ந்து செய்வோம் என்பதை அறிவித்த போது,
இன்றைய இந்த முதல் வாசகத்தினுடைய இறுதியான வசனம் சொல்கின்றது, திருத்தூதர்களை கொன்றுவிட அந்த தலைமை சங்கம் திட்டமிட்டது என்று சொல்லி. மிரட்டல், அச்சுறுத்தல், சிறையிடப்படுதல், கசையால் அடிக்கப்படுதல், ஏளனப்படுத்தப்படுதல், இதனுடைய இறுதியாக வருவதுதான் கொல்லப்பட வேண்டும் என்ற ஒரு நிலை. ஆனால் அந்த நிலையும் கூட திருத்தூதர்களுடைய செவிகளில் பட்டிருக்க வேண்டும், அவருடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் திருத்தூதர்கள் இதையெல்லாம் தொடர்ந்து செய்தால் தங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, பாதுகாப்பு இல்லை என்பதை தெரிந்தும் கூட அவர்கள் தங்களுடைய அந்த நம்பிக்கையில் பின்வாங்கவில்லை. அதுதான் உண்மை சீடத்துவம். உண்மை சீடர்கள் உயிரையும் இயேசுவினுடைய வார்த்தைக்காகவும் இயேசுவினுடைய பணிக்காகவும் தருகின்றவர்களாய் தொடக்க கால திரு அவையில் காட்டப்படுகின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த துணிவும் உறுதியும் நிறைந்த அந்த சீடத்துவம் இன்று நம்முடைய வாழ்வுக்கு அவசியம். யாருக்கு நாம் கீழ்ப்படுகிறோம்? பல நேரங்களில் இறைவார்த்தைக்கு கீழ்ப்படுவதை விட நமக்கு ஆதாயம் உண்டு என்று நினைத்தால் இன்று யாருக்கும் கீழ்ப்படுகிறோம்? அரசியல் நிலையில் இருக்கின்ற அந்த அபத்தமான நிலையில் இருக்கக்கூடிய நிலைக்கும் நாம் கீழ்ப்படுகிறோம். எந்த விதத்திலும் உண்மை இல்லை, அது சரியில்லை என்று தெரிந்த பிறகும் கூட அதை செய்கின்றோம். இன்று திருத்தூதரான பேதுரு இன்று நமக்கு சொல்லக்கூடிய பாடம், உண்மை சீடர்கள் உண்மையான கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். போலிக்கும் பொய்மைக்கும் அநீதிக்கும் அக்கிரமத்திற்கும் நாம் கீழ்ப்படிய கூடாது என்ற பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். பேதுருவினுடைய வாழ்வு இப்பொழுது உண்மையினுடைய வாழ்வு, பேதுருவினுடைய வாழ்வு சான்று பகரும் வாழ்வு. அதன் மூலமாய் தன்னை உண்மை சீடராய் அவர் நிலைநிறுத்திக் கொள்ளுகின்றார். சீடராவோம், சீடராக்குவோம். ஆமென்.